அமைச்சர் சட்டப்பேரவையில் கேட்டப்போ பாஜக வந்து மாநில மொழிகளுக்கு மீது பற்று இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததுன்னா அலுவல் மொழியாக அறிவிக்க தயாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு உங்களுடைய பதில் ஆமான்னு எடுத்துக்கலாமா? இது முதல் கேள்வி. இன்னொரு கேள்வி, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறீங்க 27ஆம் தேதி. தமிழக திமுக அரசு வந்து தமிழை வந்து முடிவுரை எழுத இருக்கிறது அப்படின்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் சார் முடிவுரை எழுத இருக்கிறதுன்னு சொல்றீங்க? மேடம், முதல் கேள்வி, உதாரணத்துக்கு இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க மேடம், இது ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி, இது ஒரு பியூரோ கேட்டால் நான் ரொம்ப சிந்திச்சிருக்கேன். மோடிஜிக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம். 22 மொழிகளையுமே நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய கம்பர்சம் அரசை நம்ம உருவாக்க போகிறோங்கிறது அடுத்த கேள்வி. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 22 மொழி தெரிஞ்ச ஸ்டெனோவை ஹையர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் ஆன்சர், 22 மொழி தெரிஞ்ச ஸ்டெனோ. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எம்எச்ஆர்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து லெட்டர் எழுதுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாஃபே வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுற சூப்பர்வைசர், கரெக்ட் பண்ணுற ஆள், அந்த லெட்டரை டிராஃப்ட் பண்ணுற ஆள்னு பெருசாகிட்டே இருக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னாங்க, வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் அப்படிங்கிறதா என் கருத்து. அதாவது இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நீங்கள் தாய்மொழியை தவிர எந்த ஒரு மொழியும் அலுவல் மொழியாக வச்சிங்கன்னா ஒரு காரணத்திற்கு அப்புறம் தாய்மொழிங்கிறது அதுக்கான மரியாதை குறைஞ்சிடும். இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ நமக்கான காலங்கள் தொடர்ந்து மத்திய அரசில் வரும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இது வைப்போம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கட்சியில் நானும் ஒரு தொண்டனாக பயணம் செய்கிறேன், எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்விங்க மேடம், ஒரு ஆட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தாய்மொழியை வளர்த்தணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே. முதலமைச்சர் வந்து ஹிந்தி மேலே காட்டக்கூடிய வெறுப்பு, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற வெறுப்பு, தமிழ் மொழியை வளர்க்குற காட்டுற அன்பாக தெரியலையே அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதனால தான் நாங்கள் மூன்று கருத்தை முதலமைச்சருக்கு சொல்லியிருந்தோம், வெறும் போராட்டமாக இல்லாமல். முதல் கருத்து, தமிழ் வழி கல்வியில் மொத்தமாக படிச்சுட்டு வர்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுங்க. இன்ஜினியரிங், மெடிசன், வாட் எவர் இட் இஸ், 3% கொடுங்க. ஸ்டைஃபண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, 2500 வாட் எவர் இட் இஸ். காலேஜஸில் டெக்னிக்கல் எஜுகேஷனில் தமிழை கொண்டு வாங்க. மெடிக்கல் தமிழ், இன்ஜினியரிங் தமிழ் ஆப்ஷன் தான். நம்ம மத்திய பிரதேஷ் மாடல், தமிழ்லையும் படிக்கலாம் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், பிடிச்சதை படிங்க. இந்த மூன்று கருத்துக்களை செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் தமிழ் இருக்கும். தமிழில் 50,000 பேர் இங்கே பாஸ் ஆகலைன்னா ஹிந்தி படிக்கிற மாநிலங்களும் அதே இருக்குது. இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து வெற்றி பெற வைக்கணும், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் அது ஒன்றே வந்து தமிழுக்கு இவங்க முடிவுரை எழுதுறாங்கன்றது. நம்ம தமிழ் பிரைடு வந்து சார் வேற எந்த மாநிலத்திலையும் ஒரு மொழி பட்டு நமக்கு இருக்கக்கூடியது பெருசாக இல்லை, நமக்கு இருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ் வளர்க்கறதற்கான ஒரு பிரிவு அறிவிக்கட்டும், அந்த அமைச்சர் முழுவதுமாக இந்த வேலையை செய்யட்டும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்கிறார், இருக்கு இருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்னா வருஷத்துக்கு ஒரு நாள் அவார்டு கொடுக்கறது, விருது கொடுக்கறது மட்டும்தான் சார் இருக்கு. ஸ்கூல்ல வளர்க்கறதோ காலேஜில் வளர்க்கறதோ நம்ம பார்க்கலையே வந்து. நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க எங்க எல்லாரையும் அக்கா அண்ணா அப்படிதான் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ரீசன்ட் டைமா வந்து நீங்க பிரஸ் பீப்புள் மேல சில குற்றச்சாட்டு வச்சுட்டு வரீங்க, விமர்சனம் வச்சுட்டு வரீங்க, அதுக்கான ரீசன் என்ன சார்? 98% அப்படின்னா 97-98% சுமூகமா அண்ணா கண்ணம் போ. ஏதோ இப்போ உங்க ஆஃபீஸ்ல ஒரு நாள் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஆஃபீஸ் சண்டையை போட்டது இல்லையா, ஆனா நீங்க சொன்ன கருத்து இல்லை, நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறோம். அதை போன்று நானும் ஊடக நண்பர்களும் எப்பாச்சும் ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம், 100 இருக்கிற ஊடக நண்பரை பொறுத்தவரை நீங்க சொன்னது தவறுனா, நான் சொன்னது கரெக்ட், ஐ அக்ரி வித் ஹிம், ஐ கிவ் ரெஸ்பெக்ட் டு ஹிம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை, நான் சொன்னதுதான் கரெக்ட், நீங்க சொன்னது தவறு. ஏன்னா நெக்ஸ்ட் டே அதே ஊடக நண்பர் அதே பத்திரிகையாளர் சந்திப்புல சுமூகமா தான் போறோம். இது ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது ஆரோக்கியம் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட தாக்குதல் நடத்த கருத்து மாறுபாடு நிச்சயமா எல்லா நேரத்திலையும் இருக்கும். உங்க ஊடக பத்திரிகையாளர் சந்திப்புகளே அதுக்கு தானே, நீங்க உங்க தரப்பு பார்வை வைக்கிறீங்க, இவங்க கேள்விகள் முன்வைப்பாங்க இருக்கும். ஆனால் சில நேரங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் போயிடுதா, இப்போ நீங்க அதை கடந்து வந்துடுறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு கட்சியினுடைய தொண்டர்கள் அதை விட கூடுதலான வேகத்தோட தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருக்கான சித்தாந்தம், அவர் அதை சரின்னு நினைக்கிறாரு, அதை பத்தி பேசுறாரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு, பேசுறாரு. ஒரு கட்சியா வந்து நாம ஒரு ஜேர்னலிஸ்ட ஒரு பாக்ஸ்க்குள்ள அடைச்சி ஒரு ஐடியாலஜி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஜேர்னலிஸ்டுக்கே மரியாதை கொடுக்கல அர்த்தம். உதாரணத்துக்கு நான் அண்ணன் எங்க இருக்காரு, இவரே எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்றேன். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா அவர் இந்த சேர்ல உட்கார மாட்டேன், இல்ல நான் இந்த சேர்ல உட்கார மாட்டேன். கருத்து வேறுபாடுகள் இருக்கு, எங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான கருத்து இருக்குங்கிறனாலதான் அவர் இன்னைக்கு அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கு, நான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன். பிகாஸ் ஆனால் நாங்கள் டிக்னிஃபைடாக அந்த கருத்து வேறுபாடுகளை பார்க்குறோமா, அங்கே தான் சேலஞ்சு. இப்போ நான் சொன்ன இத்தனை பதில் சொன்னேன், 100% ஒரு 30% அவர் ஏற்றிருக்க மாட்டார், பட் ஒரு டிக்னிட்டியோட கண்ணியத்தோடு எங்கிட்ட நடந்துக்கிட்டார். அவர் கேட்ட எல்லா கேள்விகளும் அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாரா? மேபி 30% கேள்விகள் நான் ஏற்றுக்கலை, ஆனால் டிக்னிட்டியோட கண்ணியத்தோடு அந்த ப்ரொஃபஷனுக்கு மரியாதை கொடுத்தேன். இதுதான் இருக்கணும்னு நம்ம கட்சிக்கு சொல்கிறேங்க. சில இடத்துல தவறு நடக்குது, பிராண்டு பண்ணுறாங்க, நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி. ஐ ஆல்வேஸ் பிலீவ்
ஜேர்னலிசம் இஸ் அபவ் பாலிடிக்ஸ் நினைக்கிறேன். நான் சொன்ன கருத்து கூட எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பாயிண்ட், ஜேர்னலிஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் பிராக்கெட்ல அடைக்காம அவங்களுக்கான சுதந்திரம் கொடுப்போம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டுங்க. ஐயா, தமிழக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களோட அறிவுரைகள் மற்றும் கருத்து. நிறைய இளைஞர்களுக்கு கவனக்குறைவை நான் பாக்குறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு இளைஞர்கிட்ட பேசினா செல்போனை ஒரு 100 டைம் பாத்துறாங்க. இது நானும் அதில் ஒரு 10 டைம் பாக்குற ஆளா இருக்கலாம், அதிகமா பாக்குறாங்க. அந்த கவனம்ங்கிறது அங்க இல்லை, இட் மைண்ட், அந்த அட்டென்ஷன் அங்க இல்லை. நம்ம இளைஞர்கிட்ட பேசினா தெரியுது. செகண்ட், இந்த ட்ரக் கலாச்சாரம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கு. மூன்றாவது, இன்ஸ்டண்டா புகழ் வரணும், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், அந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நாளை காலையில் நான் ஹீரோ ஆகணும். இந்த மூன்றுமே எனக்கு வந்து கொஞ்சம் சரியா படலைங்கண்ணா. நான் அறிவுரைன்னு சொல்ல, ஏன்னா அந்த தவறுகளை நானும் பண்ணியிருக்கலாம், அதுல இருந்து நானும் கத்துருக்கலாம், தவறு அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்து யார்ட்டையும் அட்வைஸ் எடுத்துக்கிறீங்களா இல்ல நீங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? பாலிடிக்ஸ்ல பெருசு என்னன்னாங்கன்னா, உங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்காதவங்களோட எப்படி நீங்க பயணம் பண்றீங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாடமே. ஏன்னா நான் 10 வருஷம் போலீஸ்லாம் ஒயிட் அண்ட் பிளாக்னு வேலை செஞ்சேன். சரி தப்பு, இவனை தூக்கி உள்ள போடு, இவனை விட்டுரு, ஏன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் வேலை செய்ய முடியலங்கண்ணா. நான் ஆரம்ப காலத்துல கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறக்குமே ஏகப்பட்ட மாறுதல்கள் எனக்கு நான் பார்க்குறேன், நானே பார்க்குறேன். ஹேண்ட்லிங் பீப்புள் தான், டஃபஸ்ட்டுங்க. அதுக்கு மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறத விட லைஃப்பில் தான் லெசன், லைஃப் இஸ் எ லெசன். தமிழ்நாடு சிஎம்ஸ் இருக்காங்க, மோஸ்ட்லி திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வரிசைப்படுத்தணும்னா சிறந்தவர்னு வரிசைப்படுத்தணும்னா எப்படி வரிசைப்படுத்துவீங்க? சிறந்த முதலமைச்சர் வரிசைப்படுத்துறது விடனா, என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒரு பெரிய பாக்கியம் செய்த ஒரு மாநிலம், நல்ல தலைவர்கள் கிடைச்ச ஒரு மாநிலம். மற்ற எல்லா இதுக்கும் பார்க்கும் பொழுது பெரிய ஆளுமைகள், ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய ஆளுமைகள் இங்கே வந்து முதலமைச்சர்லாம் இருந்திருக்காங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஊழல்வாதி அப்படியே போயிட்டார, ஒரு மனைவி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படியே போயிட்டார, ஒரு பையன், அரசியலே தெரியாமல் அப்படியே காலச்சூழல் கொண்டு வந்து ஒரு மனுஷனை உட்கார வச்சிடும். 4 வருஷம் இங்கே இருந்தவங்க எல்லாம் பட்டு பட்டு பட்டு, நான் யாரோ ஒன்று கூட சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் வந்து டைனாஸ்ட் பொலிட்டிஷியனாக ஏற்றுக்கிறீங்களா? ஸ்டாலின் அவரை இண்டிவிஜுவலாக நான் சொன்னேன் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறார்? நான் சொன்னேங்க பாருங்கள், டைனாஸ்ட் பாலிட்டிக்ஸுங்கிறது டசன்ட் மீன் பையங்கிறது மட்டும் ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. டைரக்டாக வந்து ஒரு சேரில் பவர் கொடுத்து, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் எலெக்ஷன் தோற்று நிற்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் வந்து வந்து சுற்றி எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதியாக வந்து இந்த அனலிசிஸ் கூட நான் பண்ணலின்னு வச்சுக்கோங்களேன், ஐம் நாட் சேயிங் திஸ், இந்த அனலிசிஸ் கூட பண்ணலினா எனக்கும் பப்ளிக் ஒரு டிஸ்கனெக்ட் வரும். அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாங்க, தமிழ்நாடு வாஸ் லக்கி. நீங்கள் மற்ற மாநிலத்தை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு பையன் முதலமைச்சராக இருக்காங்க. ஐ கேன் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் இன் இந்தியா, ஓவர் நைட் அவங்களாம் வந்து நாட்டை குட்டி செவராக்கிட்டு போயிருக்காங்க. தேவ் டேக்கன் த ஸ்டேட் 10 இயர்ஸ் பிஹைண்ட். ஸோ தமிழ்நாடு இதுவரை வந்தவர்கள் அனைவருமே சிறந்தவர்கள். அதில் எங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்து என்ன? இப்படி பண்ணலாம், திஸ் இஸ் அவர் வே ஆஃப் டூயிங் இட், நாங்கள் இப்படி செய்வோம், இது இதை விட பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும்னு தான் நம்முடைய ஆர்கியூமெண்ட் போதோ தவிர, நீ மோசமானவன், என் சீட்டில் இருந்து போனோம், சீட்டில் உட்காரக்கே தகுதி இல்லைன்னு எங்கேயும் நம்ம இந்த எந்த முதலமைச்சர்ட்டையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஆகச்சிறந்த ஆளுமைகள் தான் வந்திருக்காங்க. நீங்க தமிழரா அல்லது கன்னடரா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி எழுப்பப்பட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆனா தமிழரா கன்னடரா இந்தியனா அப்படின்னு சொல்றத விட, நான் என்னை பொறுத்தவரை என்னுடைய வரிசைப்படுத்த சொன்னீங்கன்னா எப்பவுமே நான் சொல்லுவது முதல்ல வந்து இந்தியன், இரண்டாவது தமிழன், மூன்றாவது இந்தியாவில் நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சிருக்கணும் அந்த ஊருக்காரன். தமிழன் அப்படின்னு நான் சொன்னா இன்னொரு ஸ்டேட்காரன் நான் வஞ்சிக்கிறது இல்ல, நான் என்ன ப்ரௌட் பண்றேன் உழைப்பு இதுல வர்ற பணத்துல நீங்க சாப்பிடுறீங்க, அந்த பணம் சாப்பாடு உடம்புல ஓட்டணும், தட் இஸ் ரைட். நாளைக்கு நீங்க ஒரு சூழ்நிலை மாறி ஒரு ரைவல் சேனலுக்கு போறீங்க, யூ சே ஐ ஃபீல் ஹாப்பி டு வொர்க் இன் த சேனல்ல, நீங்க வாலண்டரியா இங்கிருந்து அங்க போய் இருக்கிறீங்க, அதனால் இது எதுவுமே தவறு கிடையாது, நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அடிப்படையில் உங்களுடைய தாய்மொழி, நீங்கள் பிறந்த இடம், அதற்கு விசுவாசமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகுறீங்கன்னா உங்களுடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும், இல்லை நீங்கள் கொண்டு வர நினைக்கிற சட்டம் எதுவாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஏராளமான சேலஞ்சுங்கண்ணா, ரொம்ப ஏராளமான சேலஞ்ச். ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நானே நம்ம கட்சியில் நிறைய பேர் பார்ப்பேன், இளைஞர்கள் வருவாங்க திடீர்னு கிளம்பி, சார் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன், நான் இன்னைக்கு கட்சியில் சேர்றேன் சார், தமிழ்நாட்டை மாற்றிடுவேன், நான் ஃபஸ்ட்டு டீ எல்லாம் கொடுத்து உட்காருங்க தம்பி,
டீயெல்லாம் சாட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தம்பி பண்றீங்க? ஓவர் நைட்ல மாத்த முடியாது. ரியாலிட்டி என்ன தம்பி பண்றீங்க? அண்ணா அது பண்றேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நேம் சார். சந்தோஷம். என்ன அண்ணா நாளை காலையில் பேப்பர் ரிசைன் பண்றேன், போட்டுறேன் பேப்பர், நான் கூட இருந்துக்கிறேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கண்ணே. குழந்தை அண்ணே 3 வயசு குழந்தைண்ணே. என் கான்வர்சேஷன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இந்த மாதிரி தான் போகும். தம்பி ஓகே, நீங்கள் வந்துட்டீங்க, சந்தோஷம். எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க? அண்ணே 1.5 லட்சம் வச்சுருக்கேண்ணே சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் எத்தனை நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணே 1 வருஷம் 2 வருஷம் தாங்கணும். அதுக்கப்புறம் என்ன அண்ணே? அதுக்கப்புறம் நம்ம தான் ஆட்சிக்கு வந்துடுவோம். இல்லை ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? கான்ட்ராக்டர் போய் பணம் வாங்குவீங்களா? ஸோ இதெல்லாம் ஏதாவது நிறைய இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மனச்சுமை ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு தனி சிஸ்டம் உருவாக்கணும், தனி மெக்கானிசம் உருவாக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். குழந்தை இறப்பு, கணவன் இறப்பு, மனைவி இறப்பு, ரேப்பு, மர்டர் கேஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட்டு. ஸோ பெண்களை சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நேஷனல் கவுன்சிலிங் சென்டர், ஸ்டேட் கவுன்சிலிங் சென்டர் வந்து என்னுடைய ரொம்ப நாள் கனவுங்கண்ணா. அதை கொண்டு வரக்கு முயற்சி எடுக்கும். உங்களோட தலைமுறையில் யார் இம்ப்ரெசிவான லீடராக பார்க்குறீங்களா? இப்போ அடுத்த தலைமுறை வர்றதுல எனக்கு இவங்கெல்லாம் கவனிக்கிற மாதிரியான தலைவர்களாக இருக்கிறாங்க. உங்கள் வயசில் இருக்கிறவங்க உங்களுக்கு காம்படிட்டிவாக வரப்போகிறவங்க அப்படின்னா? எனக்கு இதில் குறிப்பாக வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து எனக்கு மாறுபட்ட கருத்து கொண்டவர்களுடைய புத்தகத்தை படிக்கிற ரவிக்குமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள், 2-3 புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் புதுசாக கற்றுக்கணும், நம்ம வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில கருத்துக்கள், குறிப்பாக வந்து அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்ப்பேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். சீமான் அவர்கள் உதாரணத்துக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள், தமிழ் தேசியம் அந்த மாதிரி இருந்தால் கூட சில விஷயத்தில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவார், அது எனக்கு பிடிக்கும், பார்ப்பேன். ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டாக ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப க்ளோஸ்டாக நான் நினச்சதான் அப்படின்னு சில இடத்துல பார்க்கும்போது நம்மளோட அவங்க எல்லாம் அறிவாளிகளாக தான் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்களை பற்றி கூட ஒரு இடத்துல கேட்டாங்க, என்ன நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமை என்பது ரொம்ப அதிகம். தந்தையினுடைய மகன், டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸை இல்லைன்னு அவர் காட்டணும்னா ஸ்டாலின் அவர்களைப் போல அந்த பாடி ஆஃப் ஒர்க்கை அவர் காட்டணும். நம்பர் 1, ஒரு சினிமா நடிகராக இருந்து வாழ்க்கை வேறு, இப்போ அரசியல் நிர்வாகம் வந்து இந்த வாழ்க்கை வேறு, எம்எல்ஏவாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இளைஞரணி கட்சி, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து நீங்கள் தான் தலைவர், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அடுலேஷன். இப்போ அவரே வந்து எனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் நண்பர் கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி க்ளோஸாக பேசினது இல்லை. இல்லைப்பா யாரும் பண்ணாதீங்கன்னா கூட எம்எல்ஏ உங்கள் காலில் வந்து நீங்கள் தான் சூப்பர்னு சொல்ல போகிறீங்க. எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பல இடத்துல ஆச்சரியமாக பார்ப்பேன். எப்படி இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தனக்கான தனித்தன்மையான ஒரு இடத்த உருவாக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் திமுகவில் வருவார், வர முடியாதுன்னு நான் சொல்லிங்க, பட் அவருக்கு இருக்க சேலஞ்சஸ் அதிகம், எப்படி இஸ் கோயிங் டு ஓவர் கம் இட் அப்படின்னு. ஸோ அதனால் இவங்க எல்லாத்திட்டையுமே நான் பார்ப்பேன், எப்படி பேசுகிறாங்க, ஹவு டு தே கண்டக்ட் தெம் செல்ஸ், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது. உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லை திருமணத்துக்கு முன்னாடி வேற யாராவது காதலிச்சிருக்கீங்க? நான் ஃபைனல் வீட்டுக்கு போனுங்க. என்னுடைய திருமணம் வந்துங்க ஒரே கல்லூரியில் படித்தோம், ஆக்சுவலாக ஸ்கூல்லேயும் ஒன்றா படித்தோம், ஸ்கூலில் எங்களுக்கு பெருசாக தெரியாது, ஒரே கல்லூரியில் படித்தோம். படித்த பின்பு எங்கள் இருவருக்குமே இருவரையும் பிடித்திருந்தது. எங்களுடைய தந்தை தாயிட்ட ரெண்டு பேருமே சொன்னோம், இந்த மாதிரி நீங்களே பேசி முடிவெடுத்து எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று. அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்துலேயுமே எங்களுடைய அப்பா அம்மா பேசி தான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க. லவ் கம் அரேஞ்ச் தான் சரியான வார்த்தை. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் லவ்வா சத்தியமா இல்லை. நீங்கள் இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது போஜோனோன்னு ஒரு சீரீஸ் பற்றி சொன்னீங்க, ஆன் ஓடிடி சீரீஸ் பற்றி. உங்களுக்கு நான் பார்க்கல சார், இல்லை உங்களுக்கு எப்படி இது நேரம்லாம் கிடைக்குது? நீங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது சீரீஸ்னால் சஜஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச திரைப்படமோ இல்லை ஓடிடி சீரீஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க படம்? அண்ணா இப்போ பொன்னியின் செல்வன் கடைசியாக பார்த்த படம், பிரம்மாண்டம், அற்புதம். காந்தாரான்னு ஒரு கன்னட படம் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஏன்னா அந்த பகுதியில் நான் வேலை செஞ்சேனா எனக்கு அந்த பூத்த கோலெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும், ரொம்ப சிறு தெய்வங்கள் படம். எனக்கு அந்த டைரக்டரும் வந்து ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டைரக்டர். இது ரெண்டு தான் சமீபத்தில் பார்த்தேன். தமிழ் சினிமா நிறைய படங்கள் அற்புதமாக எடுக்கிறாங்க, நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் எல்லாங்கண்ணா அல்லது அமேசானோ உள்ளது எல்லாமே இந்த ஃப்ளைட்டில் பார்க்குறக்கு, காரில் ரொம்ப தூரம் போனீங்கன்னா முதல்ல கண்டதெல்லாம் பார்ப்பேங்கண்ணா, என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்ப்பேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லேர்னிங் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை நம்ம கற்றுக்கிறோமா, அந்த சிச்சுவேஷனில் நம்மளே போட்டோம்னா எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்று இருக்கும், கெவின் ஸ்பேசி, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இஃப் நாட் பெட்டர் அப்படிங்கிறத நான் ஒரிஜினல் ரேட் பண்ணுவேன். எங்களுக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் ஒரு பெரிய கேரக்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் பார்க்கணும், நல்லாயிருக்கும். இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே சினிமா வந்து ஊடகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சினிமா ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, தமிழகத்தில் வந்து இல்லை சார், கோலிவுட்டில் ஏதாவது நடிக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா? அந்த படம் வந்து
அந்த பையனுக்கு இரண்டு கை இரண்டு கால் இல்லை. அந்த பையன் ஒரு பேரா ஒலிம்பிக் ஸ்விம்மர் விஸ்வாசன். அந்த பையன் வந்து அண்ணா நீங்கள் கோச்சாக வரணும்னார். இங்கே பாருங்கள் தம்பி, நான் கோச்சாக வர அளவுக்குலாம் தகுதி இல்லை, இல்லைனா நீங்கள் தான் வரணும். சரி ரைட், நான் வர்றேன், மொத்தமாக வந்து ஒரு சீன் ஒரு பாட்டு ஒரு டைலாக் வர்றேன் அப்படின்னு. உடனே டைரக்டர் வந்து மகேஷ் பட் யாரோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. மகேஷ் பட் ஒரு ப்ரொடக்ஷன், கர்நாடகாவில் யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அவர் வந்து சம்பளம் கொடுக்கணும், அவர் நீங்கள் பணம் வாங்கினா சைன் பண்ண மாட்டேன். சரி ஒரு ரூபா கொடுங்கன்னு ஒரு ரூபா வாங்கிட்டேன். ஒன் ருபி தான் சம்பளம். அதனால அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த பையனுக்காக நடிச்ச ஒரு படம். அவர் இப்ப சம்பளத்துக்கு சொல்லல, இங்க திரைப்படம் அரசியல்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுல திராவிட கட்சிகள்லாம் அந்த திரையுலகத்தை பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு? ஏன் நான் லாங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனாங்க. எனக்கு சினிமாக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். அதனால எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு அது சுட்டு போட்டாலும் வராது. வெல்லும் சொல் வித் நியூஸ் 18 இந்த முதல் நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இந்த அரசியல் பயணம் அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு, 16 மாதத்தில் உங்களுக்கான அனுபவம், அனுபவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையான பல கருத்துக்களை முன் வச்சிங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.